அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் நடந்தா அதை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம் அட்லீஸ்ட் கலந்துகிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் அதை வச்சுப்போம் ஆனால் வேர்ல்டு அக்லியஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் நடந்தா கலந்துக்கணும் செஞ்சுரியில் இங்கிலாந்து சேர்ந்த நாலு குழந்தைங்களை பெற்ற ஒரு உமன் அதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் டு சேனல் விஷயம் தெரியுமா மேரி ஆண்ட் பேவன் அப்படிங்கிறவங்க எல்லார மாதிரி ஒரு சின்ன நார்மல் லைஃப் தான் அவங்களுக்கும் அமையுது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நர்ஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தாமஸ் பேவன் அப்படிங்கிறவங்கள மேரியும் பண்ணுறாங்க கல்யாண வாழ்க்கையில் இவங்களுக்கு அழகாக நாலு குழந்தைங்கள் பிறக்குது எல்லாம் லைஃப் அழகாக போயிட்டுருக்குங்கிறப்போ சடனாக ஒரு சடன் பிரேக் அடித்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வருது அந்த கண்டிஷன் பேர் வந்து அக்ரோ மெகாலி இந்த அக்ரோ மெகாலி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நார்மலாக செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் லெவலோட அதிகமாக ஹார்மோன்ஸ் செக்ரியட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த எக்ஸஸாக செக்ரிட் ஆவர் ஹார்மோன்ஸ்னால் அவங்க ஃபேஸ் வந்து ஃபேஸும் பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்லியாக மாற ஆரம்பிச்சது என்னடா அழகாக போய்ட்டுருக்க வாழ்க்கை இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேரி கவலைப்பட்றாங்க அப்புறம் அக்ரோமெகாரி அப்படிங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு அவங்க வாழவும் ஆரமிச்சிடுறாங்க இப்படியே வாழ்க்கை போய்ட்டுருக்கப்போ கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் கழிச்சு கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்க ஃபேமிலியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இப்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேரி ரொம்ப கவலைப்பட்றாங்க தான் நாலு பிள்ளைய வச்சுருக்கேன் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறேன்னு நினச்சும் கவலைப்படுறாங்க இதுக்காக பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க நைன்டீன் டுவெண்டிஸில் ஹோம்லியஸ்ட் உமன் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட்லேயும் அக்லியஸ்ட் உமன் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட்லையும் கலந்துக்கிறாங்க தான் மரியாதையை இழந்து அந்த ரெண்டு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு பணம் ஜெயித்தா மட்டும்தான் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போ சாப்பாடு போட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காண்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு அவங்க அதில் வின்னும் பண்ணுறாங்க அந்த காண்டஸ்ட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் காணி ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏன்ல நடக்கிற ஃப்ரீக் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோவில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி தான் அங்கேயே தான் அவங்க ரொம்ப நாள் வேலை பார்த்துட்ருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் அவங்க சாகுறப்போ வரைக்கும் அங்கே தான் அந்த சர்க்கஸ் கம்பெனிலலாம் வேலை பார்த்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா இவங்கள நாளடைவில் இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் மாடலாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக அந்த அக்ரோமெகாலி அப்புறம் அதே மாதிரி இருக்கிற கண்டிஷன் உள்ளவங்க இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் மாடலாக ரோல் மாடலாக தான் பார்க்குறாங்க லைஃப்பில் இந்த கதை கேட்குறப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது யாரையும் தோற்றத்தை வச்சு மட்டுமே எடப்பட வேணாம்